19/4/2024 என்பது வெள்ளிக்கிழமை, ஏகாதசி திதி. ஆனால் அன்றைக்கி வந்து யோகங்கள் வந்து பார்த்திங்கன்னா மரண யோகன்றது இருக்குது. பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ராகுல் சாருக்கு வந்து இது வந்து அவ்வளோ மோசமான நாளாகவும் இல்லை. 4/6/2024 வெள்ளிக்கிழமை, திரையோதேசி திதி, பரணி நட்சத்திரத்தில் வரும். ஆளக்கூடிய நாட்டை ஆளக்கூடிய பிரதமருக்கு 6வது ராசியில் வந்து விழுது. அது 6வது ராசி என்பது எப்பவுமே ஜோதிடத்தில் அந்த சூரியனின் வீட்டில் முதல் தேர்தல் நாள் அறிவித்திருக்கிறதுனால இந்த தேர்தலில் பெரியளவுக்கு மக்களுக்கு மனக்கசப்புகள், எந்த பெரிய இழப்புகளும் இல்லாமல் இருக்கிறதுக்கு தேர்தல் கமிஷன்லாம் பிரச்சார சமயங்களிலெல்லாம் கடுமையான பாதுகாப்பு பெரும் தலைவர்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் நாள் அறிவிக்கப்பட்டிருக்கு, அது குறித்து பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை நம்முடைய தமிழ்நாட்டின் பிரதான ஜோசியர்களில் ஒருவரும் பல்வேறு பரிணாமங்களை உடையவருமான திரு செல்வி அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல நம்ம பேச போற டேட் வந்து மதுரையின் மாதரசி, எங்களை எல்லாம் ஆளுகின்ற தாய், தடாதகை பிராட்டியார், நான்மாடல் கூடல்ல அரசாட்சி எடுத்துக்கொள்ளும் அந்த நாள் அன்னைக்கு வந்து தேர்தல் நாளா அறிவிச்சிருக்கிறாங்க, April 19. அந்த நாள் எப்படி சார் இருக்கு, யாருக்கு சாதகமா இருக்கு? அதாவது ரெண்டு விஷயம், தேர்தல் கமிஷன் அவங்களுக்கு உகந்த நாள், அப்புறமா ரிசல்ட் வரக்கூடிய நாள்லாம் தேர்தல் கமிஷன் பல்வேறு கட்டங்களில் ஒரு ஒரு இடத்துல தேர்தல் நடக்க போகுது. முதல்ல வந்து 19/4/2024 என்பது வெள்ளிக்கிழமை, ஏகாதசி திதி. ஆனால் அன்னைக்கு வந்து யோகங்கள் வந்து பார்த்திங்கன்னா மரண யோகன்றது இருக்குது. அதாவது மதியம் 1:20 வரைக்கும் இருக்குது. மக நட்சத்திரம் 1:20 வரைக்கும் காணப்பட்டாலும் அதுக்கப்புறம் பூர்வ நட்சத்திரம் காணப்படுது. ரெண்டு நட்சத்திரமும் ஆனால் சிம்ம ராசியில் தான் வரக்கூடிய நாளாக அது பார்க்கணும். அதில் வந்து என்னென்னா மரண யோகமும் இருக்கும், மதியத்துக்கு பிறகு சித்த யோகமும் காணப்படும். இந்த தேர்தல் தேதி என்பது வந்து கொஞ்சம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். செவ்வாயுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்புலாம் பார்த்து, அதே போல் வந்து ஒரு ஒரு கிரகங்களுடைய அமைப்பு, நம்ம சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய வீடு, செவ்வாய் வீடு, சனி வீடு, குரு வீடுன்னு இப்படி எல்லாம் தான் எல்லாத்தையும் பரிணாமத்தை எல்லாத்தையும் பிரித்து பார்த்து தான் ஜோதிடம். ஆனால் இவங்க தேர்ந்தெடுத்துக்கிற வெள்ளிக்கிழமை வந்து சூரியனுடைய வீடான சிம்ம ராசியை தான் இவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனுடைய சாராம்சம் தான் மிக முக்கியமாக பார்க்கணும். அந்த தேதி வந்து யாருக்கு அதிகமான பெனிஃபிட்டாக, ஏன்னா இது வந்து மாநில தேர்தல் கிடையாது, மத்தியில் ஆளக்கூடிய தேர்தல், ஆளக்கூடிய ஆட்சி. ஏன்னா நான் பாரதிய ஜனதா கட்சின்றதுனால உடனே பிஜேபிக்கு பேசுகிறேன்னு நினைக்கக்கூடாது. விருச்சிக ராசி இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கார். இது வந்து அந்த நாள் ஆரம்பிக்கக்கூடிய நாள் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு சாதகமாக இருக்குன்றது காணப்படக்கூடியது. அதே போல் வந்து அடுத்ததாக வந்து பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ராகுல் சாருக்கு வந்து இது வந்து அவ்வளோ மோசமான நாளாகவும் இல்லை. அவருக்கு வந்து பழைய லெவலுக்கு ரொம்ப கம்மியான ஒரு ஓட்டு இல்லாமல், அந்த எம்பிஸ் இல்லாமல் கொஞ்சம் நிறைய லெவலுக்கு வாங்கக்கூடிய எம்பிஸாக தான் காட்டுது. ஆனால் அது முதல்ல வந்து இந்த தேர்தல் நாள் வந்து தலைவர்கள் வந்து இந்த தேர்தல் நாளில் இருக்கிறதுனால தலைவர்கள்லாம், எல்லா தலைவர்களும் சரி யாராக இருந்தாலும் பிரபலமான தலைவர்களெல்லாம் பிரச்சாரங்கள் போகின்ற சமயத்திலும் சரி, வாகனங்களில் போகின்ற சமயத்திலும் சரி, சூரியனின் ஆதிக்கப்பட்ட ஒரு நாள் என்பதை பார்க்கணும். அதில் என்ன மெயினாக பார்க்கணுன்னா அந்த டைமில் சூரியன் உச்சமாகி இருக்கக்கூடிய நாள். மேஷத்தில் சூரியன் வந்து பயங்கர உச்சத்தில் இருப்பார். ஸோ சூரியனுடைய வீட்டில் வரக்கூடிய நட்சத்திரத்தில் நமக்கு இந்த தேர்தல் நடக்கிறதையும் நம்ம கவனத்தில் வரணும். எல்லாத்தையும் பார்க்கணும், இடம் கொடுத்தவர் எப்படி இருக்கார், அதே போல் வந்து சனி சார அமைப்பெல்லாம் பார்க்கணும். ஸோ எதுவும் பெரிய சேதாரங்கள் தலைவர்களுக்கு, நாட்டில் குழப்பங்கள், இயற்கை சேதங்கள்லாம் இந்த தேர்தல் தேதிக்கு முன்பாக வராமல் இருந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய அதிர்ஷ்டம் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா சுமூகமாக இந்த தேர்தல் கடந்து போகிறதுக்கு அந்த தேதி வந்து சூரியனுடைய வீட்டில் வரக்கூடிய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மகம் பூரம்ன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா சூரியன் உச்சமாகி சனி பார்வையில் படுறார். சனி பார்வையில் இருக்கக்கூடிய அந்த நாள், அதாவது சித்திரை முழுவதும் சனியுடைய பார்வை வந்து சூரியனுக்கு இருக்கிறத மிக கவனமாக பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்து சொல்லணும். எடுத்த உடனே இது சூப்பர் அது சூப்பர்ன்றதில்லை, சுமூகமாக அது நடந்தாவே
பெரிய விஷயமாக தான் நான் பார்க்கறேன். சொல்லுங்க சார். அடுத்து இருக்கக்கூடியது வந்து மக்களவை தேர்தலின் முடிவு அறிவிக்கப்பட போகும் நாள் June 4 அன்னைக்கு எப்படி சார் இருக்கு? 4/6/2024 வெள்ளிக்கிழமையே திரையோதேசி திதி பரணி நட்சத்திரத்தில் வருது. அதே நீங்கள் ஞாபகத்தில் சுக்கரனுடைய நட்சத்திரம் அது. அந்த நட்சத்திரத்தில் வந்து வரக்கூடிய காலகட்டத்தில் அது வந்து இப்போ ஆளக்கூடிய நாட்டை ஆளக்கூடிய பிரதமருக்கு 6வது ராசியில் வந்து விழுது. அது 6வது ராசி என்பது எப்பவுமே ஜோதிடத்தில் அந்த நாள் கோச்சாரத்தில் வரக்கூடிய அமைப்பில் விருச்சகம் இருந்தால் இப்போ மேஷ ராசி வந்து 6வது ராசி. விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் மேஷன் வரும். அதில் வர்றது வச்சு சத்ரு ஜெயத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக தான் அது அவருக்கு காணப்படுது. அடுத்தது வந்து இப்போ அடுத்ததாக இருக்கக்கூடிய ராகுல் சாருக்கு வந்து இது வந்து என்னன்னா ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாலும் அவங்க நினைக்கக்கூடிய வெற்றியை கொடுக்குமான்றதுக்கு வந்து அந்த கிரகத்துக்கு உண்டான பலம் இல்லை என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா இப்போ வந்து செவ்வாயுடைய வீட்டில் வந்து செவ்வாய் திசையில் இருக்கிறாரு மோடிஜி, அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அந்த நீச்சபங்க ராஜயோகத்துக்கு உண்டான அமைப்புக்கு உண்டான கிரகத்துக்கும் அந்த செவ்வாய் திசையில் நடக்கிறது. அந்த செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் பரணி. அதாவது செவ்வாய் வீடு என்பது மேஷ வீட்டில் அஸ்வினி பரணி கிருத்திகை 1வது பாதம் எல்லாம் வந்து மேஷத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம். அதனால் இந்த ஜெயத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த காலகட்டம் உதவும். ஆனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் சூரியனின் வீட்டில் முதல் தேர்தல் நாள் அறிவித்திருக்கிறதுனால இந்த தேர்தலில் பெரியளவுக்கு மக்களுக்கு மனக்கசப்புகள் எந்த பெரிய இழப்புகளும் இல்லாமல் இருக்கிறதுக்கு தேர்தல் கமிஷன்லாம் பிரச்சார சமயங்களிலெல்லாம் கடுமையான பாதுகாப்பு பெரும் தலைவர்களுக்கு, எல்லா தலைவர்களுக்கு தான் நான் சொல்கிறேன், மக்களை வந்து ஒரு ஒரு ஸ்டேட் லீடர்ஸாக இருந்தாலும் மிக கவனமாக பார்த்து கொள்ளக்கூடியது. அதே போல் அதுக்கு முன்பாக அண்டைய நாடுகளுடைய சதியெல்லாம் எதுவும் பெருசாக ஆகாமல் இருந்தாவே என்னை பொறுத்தவரைக்கும் அது பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். சொல்லுங்க. தேர்தல் நாளுக்கும் வாக்குப்பதிவு எண்ணப்படும் நாள் இதை ரெண்டு பற்றியும் சொன்னீங்க சார். இதை ரெண்டுக்குமான தேசிய தலைவர்களோட அந்த சூழ்நிலைகள்லாம் விளக்குங்க. மாநில தலைவர்களுக்கு அது எப்படி இருக்கு சார்? திரு ஸ்டாலின் அவர்கள், திரு எடப்பாடி அவர்கள், அவங்களுக்கு இந்த வாக்குப்பதிவு நாளும் வாக்கு எண்ணும் நாளும் எப்படி சார்? அதாவது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பேசக்கூடிய நேரத்தில் கூட்டணியும் இல்லை எதுவுமே இல்லைன்றதெல்லாம் ஒரு மேம்போக்காக இருக்கக்கூடிய காலகட்டம். ஆனால் நீங்கள் கேட்குறது என்னென்னா இந்த ராசி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்குறீங்க, கரெக்டுங்களா? இது இப்போ ஸ்டாலின் சாருக்கு வந்து பூர நட்சத்திரம் இருக்கிறனால இந்த பூர நட்சத்திரத்துக்கு வந்து தேர்தல் நான் இருக்கக்கூடிய அந்த முதல் 1:20 வரைக்கும் மதியம் 1:20 வரைக்கும் மக நட்சத்திரம் என்பது 27வது நட்சத்திரமாக வரும். எப்படி 27வது? அது வந்து அவருக்கு வந்து அந்த மகத்தில் விழக்கூடிய அந்த நாள் வந்து அவருக்கு நல்லா இருக்கும். மதியத்தில் வேணும்னா ஏதாவது வாக்கு கீக்குகள் வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் வரலாம். ஆனால் அது வந்து ஆரம்பிக்கக்கூடியது தான் மெயினாக பார்க்கணும். 27வது நட்சத்திரத்தில் வர்றதுனால இது வந்து அவருக்கு ஒரு பெரிய லெவலுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பை காட்டுது. சொல்லுங்க சார். வாக்கு என்னும் நாள் வந்து அவருக்கு எப்படி சார் இருக்கு? 4 June. அதாவது 4 June வந்து அவருக்கு பூரம் பரணி என்பதுனால ஒரே சுக்கர சாரத்தில் இருக்கிறனால அவர் எதிர்பார்த்த லெவலுக்கு அந்த வெற்றிகளில் வந்து பெரிய லெவலுக்கு ஏதாவது பெரிய அந்த வெற்றிகள் விகிதாச்சாரங்கள்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதிலெல்லாம் வந்து ஒரு சிறிய தொய்வுகள் காணப்படலாம். தவிர தேர்தலில் பொட்டிக்குள்ளே விழுற நாள் தானே அவருக்கு நல்லா இருக்கு இல்லையா, அப்புறமா துறக்கரைச்ச மட்டும் அதோடைய எஃபெக்ட் அப்படியே தானே இருக்கும், அதையும் தானே நீங்கள் பார்க்கணும். அதனால் அதில் வந்து இந்த விகிதாச்சாரத்தில் வேணும்னா கொஞ்சம் அப்செட் ஆகலாமே தவிர, ஏன்னா வந்து அவருக்கு வந்து அந்த தேர்தல் சமயத்தில் அந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை கூடிய நாளில் சூரியன் வந்து நன்றாக இருக்கிறதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அது வந்து பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கக்கூடிய அமைப்பு. சொல்லுங்க. ஓகே சார். இப்போ தலைவர்களோட அந்த தேர்தல் நாளுக்கான என்ன கணிப்பு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ வரப்போற ஆட்சி அது எந்த ஆட்சியா வேணாலும் இருக்கட்டும் சார், இந்த வருடத்தோட அடிப்படையில வரப்போற ஆட்சி மீதம் இருக்கும் இந்த ஜூனுக்கு அப்புறமான நாட்கள்ல சந்திக்க போற சவால்கள் என்னென்ன சார்? இல்ல இல்ல, பெரிய அளவுக்கு என்னன்னா நேச்சுரல் டிசாஸ்டர் இருக்கும் வரக்கூடியது. வந்து நீங்க வந்து இப்ப இந்த ஒரு ஆண்டு மட்டும் பார்க்க கூடாது, நம்ம வந்து 2024 2029 வரைக்கும் இருக்கும். 29 வரைக்கும் நிறைய நேச்சுரல் டிசாஸ்டர். ஏன்னா சனியுடைய ஆதிக்கம் வந்து
கும்பத்தில் இருந்தாலும் அடுத்தது மீனத்துக்கு வந்து, அடுத்ததாக கொஞ்ச நாட்கள் வந்து மேஷத்தில் இருக்கக்கூடிய நாட்கள்லாம் வந்து நம்ம ஒரு 5 வருடம் 8 வருடம் கேல்குலேஷன் போட்டு தான் ஜோதிடத்தில் இருப்போம். அது வந்து பெரிய அளவுக்கு பல விதத்தில் தடுங்கல்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, நிறைய வந்து அவங்களுக்கு ஃபேஸ் பண்ணக்கூடிய அமைப்பு. தலைவர்கள் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த கும்பத்தில் மீனத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தலைவர்களுடைய தேகாரைக்கம் வந்து பெரிய கேள்விக்குறி, பெரிய பாதிப்புகளெல்லாம் ஏற்படுத்தும். அதாவது பெரிதாக போற்றப்படக்கூடிய தலைவர்கள், பெரிதாக நேசிக்கக்கூடிய தலைவர்களுக்கெல்லாம் திடீரென்று உயிருக்கு கண்டம் ஏற்பட்டு மருத்துவமனையில் இருப்பது, சுயநினைவு இல்லாமல் இருப்பது, அவர்கள் வந்து பிரச்சனைகளில் இருப்பது, அந்த தீவிரத ஏதாவது தாக்குதல்கள் பாதிப்பு, வாகனங்களில் பாதிப்பெல்லாம் இந்த அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மிக கடுமையாக தான் பார்த்துக்கொள்ளும். அதே போல் வந்து வரி அதிகமாக இருக்கும், அது மத்தியில் ஆட்சியாக இருந்தாலும் சரி மாநிலத்தில் ஆட்சியாக இருந்தாலும். ஏனென்றால் குரோதி வருடம் வந்துவிடும், ஏப்ரல் 14 குரோதி வருடம் இருக்குது. குரோதி வருடத்தினுடைய வெண்பாவே என்னென்னா மக்கள் எல்லாம் கொள்ளையடிப்பார்கள்லாம் இருக்குது, உலகத்தை ஃபுல்லாக. அது ஏதோ இந்தியாவுக்கு மட்டும்தான் இந்த வருடம் இப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்க வேண்டியது, வளர்ந்த நாடுகள் அந்த நாடுகள்லையும் சரி மழை பொய்க்கிறது, அதே போல் வந்து மழை வந்து ஒரேடியாக வெள்ளமாக வருது, நிலநடுக்கங்கள் வருது, நெருப்பால் நிறைய கண்டம் காட்டுதுன்னு. நெருப்புன்னா இப்போ என்னன்னா யுத்த பூமிகள், நெருப்புனா ஏதோ ஃபயர் பண்ணுறது, காடுகள் கொழுந்து விட்டு எரியிறது, மக்களுக்கு வந்து குரோதி வருடத்துக்கு வந்து நிறைய லெவலுக்கு தொந்தரவு காட்டக்கூடிய அமைப்பாக தான் இருக்கு. எனவே சவால்கள் நிறைந்ததாக இருக்கும். அதே சமயம் படிப்படியாக வந்து விஞ்ஞானத்தின் வளர்ச்சி வந்து பெரிய அளவுக்கு மருத்துவத்துறையில் இருக்கும், மருத்துவத்துறை வந்து வேக வேகமாக வளரும். அதே போல் வந்து உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த டெலிஃபோன் மீடியாலாம் உங்களுடைய துறையெல்லாம் வேற லெவலுக்கு உயர்ந்துடும். இப்போ நீங்கள் என்ன கேமராவில் வச்சுருந்தாலும் எல்லாம் அவுடேட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து செலவுகள் அதிகமானாலும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்துடும். இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர்லாம் இப்போ எப்படி ஆதிக்கம் பண்ணுதோ, யூடியூப் எல்லாம், அதுக்கு அடுத்த லெவல் பரிணாம வளர்ச்சியெல்லாம் நம் பார்க்கக்கூடிய ஆண்டுகளாக தான் இருக்கும். ஏன்னா அந்த சனியுடைய ஆதிக்கம் வந்து கும்பத்தில் இருப்பதும் அடுத்தது குருவுக்கு வீட்டுக்கு போகிறதுனால வரக்கூடிய 5 ஆண்டுகள் வந்து மருத்துவத்துறையிலும் பெண்களுக்கு வந்து பெரிய பெரிய பொறுப்புகளுக்கு வந்து பெண்கள் வந்துடுவாங்க. பெண்களுடைய ஆதிக்கம் தான் என்னை பொறுத்தவரைக்கும் நிறையா இருக்கும். இந்த 33% இதெல்லாம் வந்து அடுத்த தேர்தலுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கண்டிப்பாக எல்லா கட்சியும் கொடுக்க வேண்டியதாகிடும், சட்டத்திலே வந்துருக்கக்கூடிய அமைப்பாகிடும். அதனால் வந்து பெண்களுக்கெல்லாம் பெரிய லெவலுக்கு ப்ளஸ் ஆகும். இது நாட்டில் ஒரு பெரிய வளர்ச்சியாக தான் நான் பார்க்குறேன். அதே போல் நிறைய சிஓஸு, இந்த இப்போ சுந்தர் பிச்சைன்னு சொல்கிற மாதிரி பார்த்தா பெண் பெயர்களை தான் நீங்கள் உச்சரிக்க வேண்டியதாகிடும். அதாவது ஒரு காலத்தில் பெப்சியில் இருந்ததுனால அந்த அம்மா பேர் தான் நம்ம அடிக்கடிக்கு சொல்லுவோம். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெண் பெயரும் நம்ம கேள்விப்படல. இப்போ வந்து வரக்கூடிய காலகட்டத்தில் பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி தான் இருக்கும். ஆனால் ஆளக்கூடிய அரசாங்கத்திற்கு பெரிய சவால்கள் தான். அது வந்து முள்ளுமேல் படுக்கையாக தான், அந்த கிரீடம் வந்து முள் கிரீடமாக தான் இருக்குன்றது நான் பார்க்குறேன். சரி, நம்ம இப்ப வந்து புத்தாண்டு பலன் எடுத்துக்கிற வேண்டாம், வரப்போற நாட்களுக்கான பலன்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். தலைவர்கள் சொல்றேன், அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸ்டாலின் அவர்கள் இல்ல, தேக ஆரோக்கியம் கொஞ்சம் பாத்துக்கணும். ஒரு ஏன்னா அடுத்தது வந்து அவருக்கு குரு 10 வருது, ஞாபகத்துல வச்சுக்கணும். அதனால பதவி கொஞ்சம் வந்து பகிர்ந்தளிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் காணப்படும். அதுல வந்து கொஞ்சம் தேக ஆரோக்கியத்துல ரொம்ப கொஞ்சம் பாத்துக்கணும். அதே போல் வந்து 10 பதவி வரக்கூடிய, 10 குரு வரக்கூடிய காலகட்டத்தில் அவருக்கு கூட இருக்கக்கூடியவர்களால் சிலரால் தேவையில்லாத பாதிப்புகள் வரலாம், அதெல்லாம் அவர் பார்த்துக்கொள்வது தான் நல்லது. அதே சமயம் வந்து ராகு வந்து அவருக்கு பயங்கர பலமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய, அவர் தாங்கி நிற்கக்கூடியவர்களுடைய தேக ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கிறது தான் முக்கியம். சொல்லுங்கள் சார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர், அவருடைய அமைப்பு வந்து இந்த கிரகங்கள் வந்து அவருக்கு வந்து எதுவாக இருந்தாலும் அவருடைய திசா புத்திக்கு வந்து எனக்கு தெரியாது. அதனால் நிறைய விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம், நிறைய சவால்களை சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரும். அந்த குரு மாதிரி அவருக்கு உதவி செய்தாலும் அந்த குருவானவர் கன்னியாராசிக்கு பாதகத்தை தரக்கூடியவர் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதனால் பெரிய ஒரு யுத்தத்துக்கு அவர் தயாராகி இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் நான் பார்க்குறேன். திரு டிடிவி அவர்கள், திரு ஓபிஎஸ் அவர்கள், எனக்கு டிடிவி சாருடைய ஜாதகம் தெரியும். அதனால வந்து அவருக்கு வந்து ஒரு ஏறுமுகங்கள் படிப்படியாக வரக்கூடிய அமைப்பு,
என்னை பொறுத்த வரைக்கும் 2024 2025 இன்னும் அவருக்கு கொஞ்சம் நன்றாக வரக்கூடிய அமைப்பு வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கு. ஓபிஎஸ் அவர்கள், ஓபிஎஸ் சாருக்கு வந்து அந்த ஜென்ம சனியுடைய தாக்கம் இருக்கிறதுனால இந்த குரு வந்து மாறக்கூடியது வந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதனால் அவருக்கு இதோட ஒரு பெட்டர்மெண்ட்டான ஒரு லைஃபு வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும். இருந்தாலும் சனியுடைய தாக்கம் இருக்கனால தேகாரகத்தில் கவனமாக இருக்கும். இளைஞர்களை கவரப்போகும் தலைவர்கள், முதல்ல பாஜகவின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள். இல்லை, எல்லா வயதினரும் கவர்வார். அவர் வந்து கடகராசி. அவரது பரிபூர்ண ஜாதகம் எனக்கு நல்லா தெரியும். அந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு வந்து விபரீத ராஜயோகத்துக்கு உண்டான அமைப்பு. அதனால் வந்து அவருடைய இது வந்து அடுத்த குரு பெயர்ச்சி வர மே 1 வந்து அவருக்கு ஒரு அப்லிஃப்ட் இருக்குது. அவரால் வந்து கட்சி நல்ல லெவலுக்கு வளர்ச்சி அடைந்தது அவர் நிரூபிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து குறுகிய வட்டத்தில் அவர் ஜாதகம் பார்க்கல. இந்திய அளவில் அவர் ஜாதகம் வந்து பேசப்படக்கூடிய ஜாதகமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் அஷ்டம சனி இருக்கிறதுனால என்னுடைய தலைவராக இருந்தாலும் தேக ஆரோக்கியமும் பயணங்கள் சமயத்தில் அதிக கவனமாக இருக்கணும்னு தான் நான் எப்பவுமே சொல்லி கொண்டு வருது. ஏன்னா அஷ்டம சனியை வந்து நம்ம குறைச்சி எடை போடுறது தப்பாக போயிடும். அதே சமயம் வந்து இந்த அரசியலமைப்பில் தொழில் அமைப்பில் அவருக்கு பேர் புகழை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. இந்த தேர்தல்னாலும் வந்து நீங்கள் வச்சிருக்கிற தேர்தல்னாலும் அடுத்தது வந்து அவருடைய ஸ்தானத்திற்கும் மற்ற தலைவர்களுக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கட்சிக்கு வந்து இந்த தேர்தல்னால் அவருடைய தலைமையில் இருக்கிறதுனால ஒரு நல்ல அப்லிஃப்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர், அவருக்கு ஜென்ம குரு வருது. அவர் ஜாதகம் நல்ல ஜாதகம். நான் நிறைய வாட்டி நிறைய இன்ட்ரியில் சொல்லியிருக்கேன். அவருக்கு நடக்கக்கூடிய தசைகள்லாம் நல்லா இருக்கு. இந்த ஜென்ம குரு இருக்கிறதுனால மே 1 அடுத்த மே வரைக்கும் அவர் இந்த நட்பு விஷயம் கூட இருக்கக்கூடிய அதிகாரிகள் விஷயம் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் விஷயம் மற்றபடியும் அந்த மூமெண்ட்டுலாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா அவருக்கு சனி வந்து அடுத்த ஒரு 4.5 வருஷத்துக்கு ரொம்ப பலமாக இருக்குது. அந்த சனியுடைய அமைப்பு 4.5 வருஷத்துக்கு அவர் வந்து 4.5 வருஷத்துக்கு அப்புறமா தான் அவருக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது. இப்போதைக்கு வரைக்கும் சனி அவருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மிக உயர்ந்த பொசிஷனில் இருக்குது. அதே சமயம் பெரிய ஒரு பொறுப்புகளுக்கு, ஏன்னா அந்த ஜென்மகுரு வர்றதுனால ஒரு பதவியில் ஒரு மாற்றங்களை அடுத்த மேக்குள்ளாக, அதாவது ஒரு வருடம் அந்த குருபலம் இருக்குது. ஸோ அந்த ஜென்மகுருவில் அவருக்கு வந்து ஒரு பதவி மாற்றங்கள், ஒரு பதவியில் ஒரு விஷயங்கள் வந்து கண்டிப்பாக ஏற்படும்னு தான் பார்க்குறேன். தேகாரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக, தேகாரோக்கியத்தில் இளைஞராக இருந்தாலும் கவனமாக இருக்கணும். திரு சீமான் அவர்கள், சீமான் சார் ஜாதகம் வந்து இப்போதைக்கு வந்து 2026 தான் என்னை பொறுத்தவரைக்கும் அவர் கூட்டணி மற்ற விஷயங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு ஏற்படும். இப்பொழுது வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு செல்வாக்கை பெறுவது தான் அவருடைய அமைப்பு. என்னை பொறுத்தவரைக்கும் இளைஞர்கள் எல்லாராக இருந்தாலும் தலைவர்களாக இருந்தாலும் இந்த சனி வந்து கும்பத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் சொல்கிறது ஒன்று தான், கும்பத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டம், ராகு வந்து மீனத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம், அடுத்ததாக கேது வந்து கன்னியில் இருக்கக்கூடிய காலகட்டம், ரிஷப வீடான சுக்கரன் வீட்டுக்கு குரு வரக்கூடிய காலகட்டம், இளம் தலைவர்களாக இருக்கட்டும் பெரிய தலைவர்களாக இருக்கட்டும் தேகாரக்கத்திலும் வாகனங்களிலும் எதிரிகள் விஷயத்திலும் அதீத கவனமாக இருப்பதும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் 3 இளைஞர்களாக இருந்தாலும், அதாவது அண்ணாமலைஜியாக இருக்கட்டும், உதயநிதியாக இருக்கட்டும், அதே போல் வந்து சீமான்ஜியாக இருக்கட்டும், இந்த டெவலப்மெண்ட்ன்றது இவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு. அதில் வந்து இவர் வந்து சீமான்ஜியை வந்து 2026 வந்து கண்டிப்பாக ஒரு அலையன்ஸுக்கு போகக்கூடிய அமைப்பு வருவதற்கு சாத்தியங்கள் அதிகம் என்பதை நான் எல்லா பதிவிலும் சொல்லி கொண்டு வரேன். அதை நீங்கள் பாரு. இறுதியாக புதிதாக கட்சி துவங்கி இருக்கும் திரு விஜய் அவர்கள். இல்லைங்க, விஜய் சார்து வந்து நான் ஏற்கனவே சொன்னது தான். அவருக்கு வந்து 2025 வரைக்கும், அது செப்டம்பர் மாதம்னு நினைக்கிறேன், அது எதாவது தவறாக இருந்தால் தப்புது, ஏன்னா அது மறந்துட்டேன். ஏன்னா நீங்கள் சொல்கிறனால இதெல்லாம் கேட்பீங்கன்னு தெரியாது எனக்கு. அவருடைய அமைப்பில் அந்த பீரியட் வரைக்கும் அவர் வந்து மிக மிக கவனமாக இருக்கிறது, எல்லா விஷயத்திலும் கவனமாக இருப்பது. அவர் மற்றபடி அஸ்திவாரம் மற்ற பேஸ்மெண்ட்டெல்லாம் இருக்கலாம், ஆனால் அதை தாண்டினால்தான் அந்த 2025 எனக்கு தெரிஞ்சு 5வது மாதமோ அல்லது 9வது மாதமோ தெரியல, அந்த பீரியடு கடந்த பிறகுதான் அவருடைய அமைப்பில் எல்லாமே ஸ்டெடி ஆகும். அதுக்குள்ளே எந்த முடிவுகள் வேண்டுமானாலும் எடுக்கலாம். அதே போல் வந்து ஏதாவது எடுக்க முடியாத அளவுக்கு கூட குழப்பங்கள் ஏற்படலாம்.
அவரும் மிக கவனமாக இருக்கக்கூடியது தான். நான் அதை தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். தேகாரைக்கும் வண்டி வாகனத்திலெல்லாம் மிக அதிகமான கவனத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டம். நிமித்தகன், கணிகன், காலக்கணக்கன், தெய்வஜன் இது போன்ற பெயர்கள்ல சங்ககாலம் தொடங்கி அரசர்கள் பலரையும் பாதித்திருக்கிறது இந்த வானியல் சாஸ்திரம். அந்த இம்பாக்ட் அன்று தொடங்கி இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சமகாலத்தில் அரசியலில் இந்த ஆருடங்கள் எந்த அளவான இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். உங்க மேலான நேரத்தை ஒதுக்கி சிரமமான கருத்துக்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.